போலி என்கவுண்டர் வழக்குகளில் இருந்து பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷாவை சிபிஐ நீதிமன்றம் விடுவித்துள்ளது. பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா குஜராத் மாநில உள்துறை அமைச்சராக இருந்தபோது காந்திநகர் அருகே சொராபுத்தின் ஷேக், அவரது மனைவி கௌசர்பி ஆகியோர் 2005 என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதை நேரில் பார்த்த சாட்சியான சொராபுதீனின் கூட்டாளி பிரஜாபதியும் அடுத்த ஆண்டு குஜராத் போலீசாரால் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் இவ்வழக்குகளை விசாரணைக்கு எடுத்த சிபிஐ 2010 அமித்ஷாவை கைது செய்தது. 3 மாதங்கள் சிறைவாசத்துக்கு பிறகு அமித்ஷா ஜாமீன் பெற்றார். இவ்வழக்கு குஜராத் இருந்து மும்பையில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வந்த நிலையில் தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என அமித்ஷா மனு தாக்கல் செய்தார். இம்மனுவை விசாரித்த சிபிஐ நீதிமன்ற நீதிபதி எம் பி கோசாவி வழக்கு விசாரணையிலிருந்து அமித்ஷாவை விடுவிப்பதாக செவ்வாயன்று அறிவித்தார். அமித்ஷாவுக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கூறிய நீதிபதி சிபிஐயின் வாதம் ஏற்புடையதாக இல்லை என்று கூறியதோடு அரசியல் காரணங்களுக்காக அமித்ஷாவுக்கு எதிராக சிபிஐ செயல்பட்டுள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்தார். कंप्लेनेंट के ऑन बिहाफ ऑफ द कंप्लेनेंट मैं ये कहना चाहता हूं कि हम जल्दी इस निर्णय के खिलाफ बॉम्बे हाईकोर्ट में अपील करेंगे. பிரதமர் மோடிக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய அமித்ஷாவின் அரசியல் வாழ்வுக்கு சிபிஐ நீதிமன்றத்தின் உத்தரவு பெரும் நிவாரணமாக அமைந்துள்ள நிலையில் அமித்ஷாவை காப்பாற்ற சிபிஐ முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள சொராபுத்தின் குடும்பத்தினர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யப்போவதாக தெரிவித்தனர்.